கடந்த முறை மழைநீர் தேங்கிய இடங்களில் இந்த ஆண்டு பெரிய அளவில் மழைநீர் எங்கும் தேங்கவில்லை. மரங்கள் பல இடங்களில் விழுந்திருக்கிறது. பொதுமக்கள் அவதிப்பட்டு இந்த பகுதிகளில் பார்த்துக்கோங்க, தண்ணி போல சுத்தமா. இந்த கள ஆய்வு சார்ந்த விவரங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் போரூர் ஆற்காடு சாலை மற்றும் போரூர் மேம்பால சிக்னல் கீழ் உள்ள மவுண்ட் புந்தமல்லி சாலையில் வெள்ளநீர் தேங்கி கிடக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், நீர் செல்வதற்கான வழி எதுவும் மாற்றுவதற்கான பணிகள் நடைபெறுகிறதா, என்ன விவரம்? வணக்கம் லாவண்யா. கனமழை காரணமாக வெள்ளக்காராக மாறிய போரூர் சாலை, அது மட்டுமின்றி கடைகளுக்குள் மழைநீர் போவதால் கடை வியாபாரிகள் அவதி. மேலும் ஆமை வேகத்தில் நகரும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தொடர்ந்து 2 நாட்களாக சென்னை அதனை ஒட்டியுள்ள புறநகர பகுதிகளில் கனத்த பெய்து வரும் நிலையில் ஆற்காடு போர் சாலை, பொது மேம்பாலம் சிக்னல் கீழ் உள்ள மற்றும் மவுண்ட் பூந்தமல்லி சாலை, சாலை, ஜிஎஸ்டி சாலை ஆகிய சாலைகளின் முக்கிய இணைப்பு சாலைகளில் இன்று கனமழை காரணமாக சாலை முழுவதும் வெள்ளநீர் குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை மழைநீர் மூழ்கிய சாலையில் தள்ளி செல்லும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் மழை தொடர்ந்து பெய்து வரும் பட்சத்தில் மழைநீரானது முக்கிய அளவு தேங்கி நிற்கும் நிலையில் சென்னை மாநகராட்சியில் பற்றி 2 இடங்களில் ராட்சர மோட்டார்கள் வைத்து மழைநீர் தேங்கி நிற்கும் பகுதியிலிருந்து நிச்சய பெரிய கால்வாய்க்கு எடுத்து சென்று அப்புறப்படுத்தும் பணி மூலமாக நடைபெற்று வருகிறது. மேலும் சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரால் நடந்து செல்பவர்கள், பெண்கள், முதியவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் போர்களில் ஒரு சில கடைகளில் மழைநீர் புகுந்துள்ளது. மழை காரணமாக வாகன நிலையத்தில் வாகனம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வரும் சூழலில் மழைநீரானது புதுவாக சாலை ஆட்சியமைத்து விளக்கத்தாய் கடற்கரை வரும் நிலையில் இந்த கடைகளும் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம்.